افتح عينك افتحيها كويس بطل عيونك خلاص روحي గద్దమ్మవని గద్దమ్మ விசாதா எனக்கும் அஞ்சாறு வருஷமா நான் இங்க தான் இருக்கேன் எனக்கு இங்க வேலை செய்ய முடியாம போனதும் திரும்பவும் ஊருக்கே போயிட்டேன் மறுபடியும் கஷ்டம் வெளிநாட்டுல என் மக வேலை பார்க்கறான்னு வீட்டுல பெருமையா நினைக்கிறாங்க ஆனா நாம இங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும் உன் பேர் என்ன அஸ்வதி அரபுக்காரங்க வீட்டுக்கு போனா உன் பேரை மாத்திருவாங்க அவங்களுக்கு தோணுனத கூப்பிடுவாங்க இல்ல கதம்மான்னு கூப்பிடுவாங்க எந்த ஊரு நீ சேலம் பக்கத்துல மேட்டூர் நான் கோயம்புத்தூர் பக்கத்துல கணபதிபுரம் எப்ப வந்தீங்க இன்னைக்கு காலையில நீ இங்க வந்தது உன் ஸ்பான்சருக்கு தெரியுமா ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி விசா தந்த உஸ்மான் பாய் போன் பண்ணியிருந்தாரு அவரும் ஸ்பான்சரும் ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க வருவாங்க நம்மள காக்க வச்சு தான் வருவாங்க சில நேரம் ஒன்னு ரெண்டு நாள் வராம கூட தவிக்க விட்டுருவாங்க இங்க எல்லாம் அவங்க இஷ்டம்தான் எந்த ஸ்பான்சர் எப்ப வருவான்னு கடவுளுக்கு தான் தெரியும் வா நம்ம போய் அங்க உட்காரலாம் அவங்களும் கதா அம்மா தான் வேற வேற நாட்டிலேருந்து வந்திருக்காங்க நீயும் இப்போ எங்கள்ல ஒருத்தி தான் வேலைக்காரி ஏர்போர்ட்லேருந்து வெளியில போனதும் நம்ம ஊர் மாதிரி பொண்ணுங்க புடவையில சவுதியில நடமாட முடியாது முஸ்லீம் இல்லைனாலும் இங்க பருதா போட்டாகணும் இதா இந்த ஊர் சட்டம் இந்தா இத போட்டுக்கோ இங்க பொட்டு கூட வைக்க கூடாது அழிச்சிரு அவசரப்பட்டு நீங்களா ஒரு முடிவு பண்ணாதீங்க நல்லா நிதானமா பாருங்க பிளீஸ் ரியாவில இருந்து தமாம் போற ரோட்ல பாடி கிடைச்சதா போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு பாஸ்போர்ட் ஐடி எதுவுமே சம்பவ இடத்துல கிடைக்கல இப்படி ஏதாவது ஒன்னு கிடைச்சிருந்தா கூட பாடிய சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கலாம் எப்படியும் கிடைச்சி ரெண்டு மூணு மாசம் இருக்கும்ல இருக்கும் இடது கையில ராமுன்னு இந்தியில பச்சை குத்தி இருக்கு அதை வச்சுதான் தோழற இந்தியன்னு முடிவு பண்ணிருப்பாங்க
பெங்காலியோ யூபியோ பீகாரோ யாரா இருந்தாலும் அடையாளம் தெரியாம இங்க செத்தா அவங்களை இவங்க கூப்பிடுறது அன்னோன் இண்டியன். போட்டோ பார்த்து சந்தேகம் வந்தது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு அவன் மூக்குக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும். இவனுக்கு அது இல்ல. மச்சம் இல்லைன்னு மேலோட்டமா முடிவு பண்ணிடாதீங்க. உடம்பு முழுக்க தரவா செக் பண்ணிடலாமே. நல்லா ஒத்து பார்த்தா மட்டும் இல்லாதது இருக்கவா போகுது. ரசாக் சாருக்கு சொந்தமா பிசினஸ் கடன் இருக்குல்ல, கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இதெல்லாம் ஏன் எடுத்து செய்றீங்க? கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா இவரை தேடி இங்க யாரும் வரலினா நாங்களே அடக்கம் பண்ணிடுவோம். உண்மைதான். இருந்தாலும் ஏதோ ஒரு ஊர்ல தோழரோட அழைப்புக்காகவும் அவர் அனுப்புற பணத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. 3-4 மாசம் பணம் அனுப்பலன்னா குடும்பத்தை மறந்து கல்ஃபில் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாருன்னு இவர் அவங்க தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. பெற்றவங்களோட சாபத்துக்கு என்னைக்கும் பிள்ளைங்க ஆளாகக்கூடாது. அதுக்கான முயற்சி தான் ரமேஷ். கொஞ்சம் சீக்கிரமா வா. உனக்கு உதவி பண்ணப்ப என் வேலையை தொலைக்க சொல்றியா? கம்பெனில இருந்து 2 தடவை ஃபோன் வந்துருச்சு, ஒரு ஹோம் டெலிவரி வேற இருக்கு. என்னாச்சு, யார் பாடின்னு தெரிஞ்சதா? முகத்துல இப்ப மச்சம்தான் பிரச்சனை. என்னது, போட்டோல அடையாளம் காட்ட வந்தவன் இப்ப என்னடான்னா மச்சத்துல குறை இருக்குன்னு கொலையா கொள்றான். ரசாக் ரசாக் இரு இரு இரு. இப்ப எதுல குத்தம் நடக்கும்? உள்ள நீங்க தெரியலன்னு சொன்னாலும் உங்க மனசாட்சி உங்களை உறுத்துச்சு தானே? அப்போ நான் தேடி வந்த தோழர் தானே அது. செத்தவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? தமாம்ல இருந்து ரியாத்துக்கு டாக்ஸி எடுத்துட்டு வந்திருக்கேன். 150 ரியால் யார் தருவா? நீ தான் தரணும். 150 ரியாலா? டாக்ஸி எங்க அப்பனோடது இல்ல ரசாக்கு. நீ கொடுத்த போட்டோ இருக்குல்ல, அது யாரு பாடின்னு தெரிஞ்சா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்களும் டாக்ஸி எடுத்துட்டு வந்தாங்கன்னா நீயே செட்டில் பண்ணிரு மாட்டுமா? இப்ப என்னாச்சு, 150 ரியால் கொடுத்தா சமாதானம் ஆயிட்டாங்கல்ல? காசு என்ன பெரிய விஷயமா? இன்னைக்கு போனா நாளைக்கு வரப்போகுது. வறுமையில தான் பணத்தோட அருமை தெரியும். ரசாக்கண்ண, நாம ஊர் விட்டு ஊர் வந்து இப்படி கஷ்டப்படுறது எதுக்கு? 4 காசு சம்பாதிக்க தானே? குடும்பத்துக்கு செலவு பண்ண வேண்டிய காசை இப்படி ஊருக்கெல்லாம் இறக்கிறீங்களண்ணே? அப்படி இல்லை வரதா, என் குடும்பம் மாதிரி நினைச்சு இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். ஓ, நான் எதுவும் சொல்லல. எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. அஜிச்சு, அம்மா இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்பி போறேன்னு சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம், ஹலோ. இங்க பாருங்க, காலையில இருந்து அம்மா பெட்டி படிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. நீங்க எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க? எப்பவும் போல லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கும் அம்மா கிளம்புறப்பதான் வருவீங்களா? நான் வந்துகிட்டே இருக்கேன். சரிண்ணா, அம்மாவை டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. சலீம் கிட்ட பேசுன, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கானா. நீங்க வேகமா வாங்க. டே ரசாக்கோ, நம்ம பக்கத்து வீட்டு மும்தாஸ் இல்ல, அவ என்கிட்ட குங்கும பூ வேணும்னு கேட்டா, நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் நல்ல பேரிச்சம்பழம் கிடைச்சா வாங்கிட்டு வா. சவுதியில இருந்து ஏதாவது விசேஷமா வாங்கணும்னு இன்னைக்கு கூட காலையில போன்ல பேசும்போது ஜமீலா தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரிம்மா, வாங்கிட்டு வர. விமானத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, நீ பாட்டுல சாவகாசமா இருந்துராத, நேரத்துல கிளம்பி வா. அம்மாவுக்கு உன் பக்கத்துல உட்காந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கிறேன். நீங்க போனை வைங்க, கொஞ்ச நேரத்துல வர்றேன். டேய் வரதா, நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ, எப்போ, என்ன சொல்றீங்க? இதோ கண்டிப்பா இப்போ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். டேய் வரதா, ஃப்ரைடே மார்க்கெட்லாம் போக வேண்டாம், நாம நேரா செனாய்க்கு போலாம். ஏன், எதுக்காக? அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யாரோ மேல இருந்து கீழே விழுந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். பாவம், அங்க போய் ஒரு 8 தலையை காமிச்சிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன சொன்னா புரிஞ்சுக்க வேண்டாம், தண்டசோறு. என்னாச்சு? நல்லா மாட்டிக்கிட்டேன் சார், கஷ்டப்படுறாங்க, பாவம் நினைச்சு உதவி செய்ய போய் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். எப்படி ஆச்சு? மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். அம்மா, கடவுளே, சாமே, எல்லாரும் என்ன கூடி வேடிக்கை பார்த்து என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு. வலி தாங்க முடியல, இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு. எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிப்பாங்க. டால கிட்ட ஒரு ஐடி கூட இல்ல, கூட போனா நாங்க மாட்டிக்குவோம். உங்களுக்கு தானே சார், டாக்டர்ஸ் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் நல்ல பழக்கம் இருக்கு. என்னது அண்ணா, தேவையில்லாம இல்ல தலையிடாதீங்க, நாங்க அவசரமா இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். வாங்க போலாம். எந்த ஆவணமும் இல்லன்னா எப்படி ஒரு வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஒரு உதவி பண்றான்னு போய் இப்படி ஆயிடுச்சு. ஆள் அதிகமா தேவைப்படும் போது இப்படி ஏதாவது தப்பு நடந்துருது. பாஸ்போர்ட் விசா இல்லாம யாரு வேலைக்கு வந்தாலும் நம்மளால கஷ்டத்துக்கு ஒருத்தர் புலக்கிறாங்களான்னு விட்டுறது.
உயரமான இடத்துல வேண்டாம் எனக்கு தலை சுத்தன்னு சொன்னேன், ஆனா அவங்க கேட்கல சார். பெரியவரோட பேர் என்ன? சாந்து பாஷா. என்னை எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க சார். எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா அங்க காடு கரையெல்லாம் யாரு பாத்துக்குவா? ஆடுகளை எல்லாம் ஜமீல் தாத்தா பாத்துக்கிறேன்னு. அதனாலதான் பாட்டி இங்க வந்தேன். இப்ப போயிட்டு இன்னொரு தடவை வரேன். அப்பா சீக்கிரம் வருவாருன்னு நினைக்காதீங்க, அவர் லேட்டா தான் வருவாரு. நம்ம வீட்டு வேலைனா எப்பவும் லேட்டா தான் வருவாரு. இதுவே ஊருக்கு வரணும்னா முத ஆளா நிப்பாரு. உன் மாமனாரும் அப்படித்தான் இருந்தாரு. சொந்த வேலைங்க எவ்வளவு இருந்தாலும் ஜனங்கன்னா ஓடிடுவாரு. சொந்த ஊர்ல அப்படி இருந்தா ஓகே, இங்க வந்து அப்படி இருந்தா எப்படி? இப்ப கூட பாருங்க, உங்களை ஏர்போர்ட்டு கூப்பிட்டு போறேன்னு சொல்லி 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல பாருங்க. என்ன பண்றது, அப்பா எப்படியோ பிள்ளையும் அப்படி, நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த பெட்டியை கொஞ்சம் ஒழுங்கா கட்டு சலீம், நான் ட்ரை பண்ணானா வரல. 7 மணிக்கு தான ஃளைட். ஆமா, அம்மாவை கூட்டிட்டு நான் தான் போணும்னு நினைக்கிறேன். ரசாகண்ணனுக்கு வெயிட் பண்றது வேஸ்ட். ஏர்போர்ட்ல ஃபார்மல் டெஸ்ட் நிறைய இருக்குமா? ரசாகண்ணனை வேணா நான் ஏர்போர்ட்டுக்கு நேரா வர சொல்லிடுவா? டேய் நீ வாய மூடுற சலீம், நான் என் புள்ள முகத்தை பார்க்காம இந்த வீட்ல இருந்து போகவே மாட்டேன். நல்லா சொன்ன போ. விமானம் இது இல்லன்னா இன்னொன்னு இருக்கு. மருமகளே, என் பிள்ளைய சும்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காத. அம்மா போற நேரத்துல கூட என்னை பத்தி கோல் மூட்டாம இருக்க முடியல. சரினா, உன்னை பத்தி யாருடா குறை சொல்ல முடியும், எல்லாம் உன் மேல உள்ள பாசம்தான். அது சரிதான், என் பொண்டாட்டியோட பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வீடு குழந்தை சோறு தண்ணி எல்லாத்தையும் மறந்து பொது சேவை பொது சேவைன்னு அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறப்பெல்லாம் கூட என் மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுனது இல்ல இல்லைங்களா பொண்டாட்டி? இப்பவே நேரம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க, அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துல வச்சுக்கலாம். வாங்க. சென்னைக்கு போனதும் டாக்டர் சீனிவாசன் போய் பாருங்க, மறக்காம பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. அம்மா, உன்னை ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன்டா. மறுபடியும் என் பிள்ளைய நான் எப்போ பார்க்க போறேனோ. என்னமா இப்படி கிளம்புற நேரத்துல சின்ன பிள்ளையாட கண்ண கசிட்டு நிக்கிற, என்னையும் சங்கடப்படுத்துற நீ. எனக்கு ஏதாவதுன்னா வந்துருடா. சரி வா. எனக்கும் தெரியுது, ஆனா சட்டத்துக்கு தெரியலையே. 30 வருஷம் எங்க மாடா உழைச்சு என்ன பிரயோஜனம்? என் பையனை நான் தொலைச்சிட்டேனப்பா. எனக்கு விசா அனுப்பி வர சொன்ன, ஆனா இப்போ வந்த இடத்துல என் பையன் ஜெயில கஷ்டப்படுறத பாக்க என் மனசு தாங்கலப்பா. எம்பசியில் இருக்கிற நண்பர்கள் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் கைக்கு வந்துட்டா தொடர் வெளியே வந்த மாதிரி. எங்களுக்காக நீ எங்கெல்லாமோ அலையிறப்பா, நிறைய செலவாகும். என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா, வாங்கிக்க. ஏன்பா என்ன பிரிச்சு பாக்குறீங்க? நானும் உங்க புள்ள மாதிரி தானே, இது உங்க பாக்கெட்லயே இருக்கட்டும். அப்பாவுக்கு குடிக்க ஏதாவது கொடு. வேண்டாம் ரசாக்கு, இப்ப நான் எதையும் குடிக்கிற மனநிலையில இல்லை. கடையில் ஸ்டாக் எல்லாம் தீந்து போச்சு, போன முறை போட்டதுக்கே இன்னும் பணம் தரல. ஆ தந்தலாம், அந்த 100 ரியால் ரீசார்ஜ் கூப்பன் எடுங்க. ஆ, கடையை நீ கண்டுக்காம இப்படி நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லை ரசாக். தமாம்ல இருந்த கடையோட கதி தெரியும்ல, அது மாதிரி இதையும் மூட வேண்டியிருக்கும். பின்னாடி என்ன தப்பு சொல்லக்கூடாது. ஊர்ல இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும்னாலும் இங்க கிடைச்சாதான் தானம் பண்ண முடியும். இந்தா. ஆ அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஒரே கூப்பனா வேண்டாம், 250 எடுத்துக்கொடு. ரெண்டாவா? எதுக்கு? எப்படியும் சாயந்தரத்துக்குள்ள ஊர்க்காரங்களுக்கு பேசி தீத்துருவேன். ரெண்டா இருந்தாலும் ஒண்ணுதான், 2000 உன் கணக்கு. எப்படி இருக்கு? என்ன சார் சுவாரஸ்யமே இல்லாம எழுதி வச்சிருக்கீங்க? நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட இல்ல, ஏதோ டிடெக்டிவ் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கு.
இங்க கொஞ்சம் உப்புக்காரம் சேர்த்தாதானே சுவாரஸ்யமா இருக்கும். உண்மையான விஷயத்தை எழுதுனா பரிசுங்க அடிதான். யதார்த்தத்தை இங்க ஒருத்தரும் விரும்புறதில்ல. நல்லா புரியுது. கதை கவிதை எழுதி தோத்து போனவங்க தான் வேற வழியே இல்லாம ஜேர்னலிஸ்ட் ஆகுறாங்க. உங்க யூகம் கற்பனை எல்லாம் ஏன் சார் இப்படி அப்பாவி மக்கள் மேல திணிக்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சரியா? தலைநகர்ல கற்பழிக்கப்பட்ட பொண்ணை பத்தி தலைப்பு செய்தியா போட்டு விளம்பரப்படுத்துறீங்க, சரி அதே கடலூர்ல நடந்தா மட்டும் கடைசி பக்கத்துல கண்ணுக்கு தெரியாம போடுறீங்களா? ஏன் ஏன்னா கேட்க ஆள் இல்ல. சுரேந்தர் ஸ்பான்சர் அடிச்சது தான் உரிமைக்காக, ஆனா அதை நீங்க மறைச்சு பொய் தானே எழுதுனீங்க. ஓ அதுவா? உங்களுக்கு இது சாதாரண விஷயமா? சுரேந்திரன் தண்டனை முடிச்சு ஊருக்கே போனாலும் அவளோட இவன் சேர முடியாது, ஏன்னா அவ போயிட்டா. ஹே தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனா சுரேந்திரன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு வேல்யூவே இருக்காது. இதுக்கு மேல இங்க நான் ஒரு 10 நிமிஷம் இருந்தேன்னா சொல்ல முடியாது, என்னையும் உங்களை மாதிரி மாத்தனாலும் மாத்திருவீங்க. எதுக்கு வம்பு, நான் கிளம்புறேன். ஏ ஒரு நிமிஷம், ஒரு புது நியூஸ் கிடைச்சிருக்கு. பப்ளிஷ் ஆறதுக்கு முன்னாடி நீ தான் ஃபர்ஸ்ட் படிக்க போற. புரேடால அரபி வீட்டுல இருக்கிற ஒரு கதாமாவோட கதை இது. அங்கிருந்த நகையும் பணத்தையும் திருடிட்டு 2 நாளைக்கு முன்னாலேயே எஸ்கேப் ஆயிட்டதா தகவல். இதோ இதான் அந்த பொண்ணு, பேரு அஸ்வதி. உங்களுக்கு தெரியுமா? இல்ல. இவளோட முகத்தையும் இந்த சிரிப்பையும் பார்த்தா கண்டிப்பா இவ ஒரு தமிழ் பொண்ணாதான் இருக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா திருடுற பொண்ணு மாதிரியா இருக்கு. பாலைவனத்தோட எழில் மாறினாலும் இந்த மனுஷனோட குணம் மட்டும் மாறவே மாறாது, எத்தனை புரட்சியாளர்கள் வந்தாலும். அது சரி, பேரும் பாஸ்போர்ட்ல இருக்க டீட்டெயிலையும் மட்டும் வச்சு ஒரு கதையை உருவாக்க முடியாது. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இந்தாங்க ஹெல்ப் ப்ளீஸ். பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதையும் ஒரு கதையை எழுதி டிடெக்டிவ் நாவல் ஆக்கிடாதீங்க. என்ன கதையில இல்லாத கதாபாத்திரங்களெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப புரேடா தான் போகணும். ரியாத்துல இருந்து 400 கிலோமீட்டர் அழுத்தி புடிச்சோம்னா 3.5 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். தங்கச்சி, இந்த ஊரை நல்லா சுத்தி பாத்துக்கோமா. இந்த கர்மாந்திரம் புடிச்ச வீட்டுக்குள்ள போயிட்டோன்னு வச்சுக்க, வெளி உலகத்தை பார்க்க முடியாது, திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வரும்போது தான் பார்க்க முடியும். ரொம்ப பசியா இருக்காமா தங்கச்சி? முகம் வாடி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்குமா, சீக்கிரம் போயிடலாம். பரவாயில்ல, வழியில கிழவனுக்கு கண்ணு சரியா தெரியாது, இருந்தாலும் லெஃப்ட் ரைட்டுன்னுவான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இந்த கம்பில குத்து வாங்குறதே பொழப்பா போச்சு. வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து வழி காட்டுறதுக்காக இப்படி குத்த ஆரம்பிச்சான். இடது தோல்ல குத்துனா இடது பக்கம் போகணும், வலது தோல்ல குத்துனா வலது பக்கம் போகணும், தலையில குத்துனா நேரா. இப்ப எனக்கு வழியெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த கிழவன் குத்த ஆரம்பிச்சவன் குத்திக்கிட்டே இருக்கான். இந்த புறம்போக்கு பேரு காலித் அகமத் பின் சையத் முகமது. இவனோட பையன் தான் நம்மளோட ஸ்பான்சர், நவாப் அகமத் பின் காலித் முகமது. அதுக்கப்புறம் இவனோட பொண்டாட்டி, ஸ்பான்சரோட பொண்டாட்டி, அவங்க பசங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தங்கமான மனசு தங்கச்சி. அதத்தான் நீயே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறிய. பஸ் யா ஹமார் அன்த மா தஅல்லமஹா கல்லஹா பரோஹா தஅல்லம். நான் எதுவும் உன்கிட்ட சொல்ல வேணாமா, நீயே எல்லாத்தையும் நேர்ல பார்த்து தெரிஞ்சுப்பியா. சரா சரா யா ஹமார் சரா. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு தங்கச்சி, இந்த குருட்டு கிழவனை வண்டி ஏத்தி கொண்டுட்டு சவுதி ஜெயில நிம்மதியா கால் மேல கால் போட்டு தூங்கணும். இதாமா கிழமை வீடு. இறங்கி வாமா தங்கச்சி. பாஸ்போர்ட்
ரோஹி ஜூவா உள்ள வர சொல்றாரு. நேரா போயிட்டு லெஃப்ட் போ. تعالي تعالي سميرة هذه الخدامة الجديدة ايش اسمك قولي لي ايش اسمك your name name اشودي اسمها اشوتي فاطمة فاطمة عندنا خدامة لأعمال المطبخ أنت عليك باقي شغل البيت أنت تربين الأولاد كمان فاطمة هذه خدامة من البارية جديدة أبغاش تعلمينها كل شغل البيت فهمتي؟ دليها الغرفة وعطيها عباية تلبسها حالي هذه غرفتي ساري هذا هلو هلايكي انا شفت فيه فيلم هندي غيري ساري مش مناسب هنا جين ساري ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே பேரின்பமே ஆசை வந்து அட்ரஸ் அக்க இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சும்மா சொல்லக்கூடாது இந்த ஊர் பொண்ணாவே மாறிட்ட அஸ்வதி என்ன ஜமீல அசை நசிபிக்கி ஃபாத்திமா சொல்றது என்னன்னு உனக்கு புரியுதா நீங்க யார் பேசுறதுமே எனக்கு சரியா புரியல பரவாயில்ல மெது மெதுவா தெரிஞ்சிக்க ஆரம்பத்துல நானும் இப்படி கஷ்டப்பட்டு வந்தா உன்னை ஸ்பான்சர் பண்ணாட்டி கூப்பிடுறா ஃபர்ஸ்ட் ஜேர்ல கொஞ்சம் சீக்கிரமா போ ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே أشوتي أشوتي أنت كنت فين؟ Come here معليش حبيبتي معليش لا تبكي ماما لا تبكي معليش حبيبتي معليش تعالي جوا خلي عينيك على بدر وخذي غسلي بعدين نظف البلاط take him and wash then clean the floor understand استعملي هذا الدواء بكرة ياسر كلهم تمام في ألم pain هيبا كورنجركو من في البيت هاوس من في ماي هاوس ميتور هاوس வீட்ல இருக்கிறவங்களை கேக்குறியா
father, mother, sister, brother. Inti muta savija? Ha, kalyanam? No. Kalyanam, my language? Your language, kalyanam? My language, manik. Your language, good. Usman speak, I study. Adhikenna, naa unukku solli tharen. I teach Tamil well. Naa oorukku pombodu, unnaiye kootittu poren. Kelvi pattirukkiya? மேட்டூர் டேம பத்தி இங்க இருக்கிற மாதிரி இல்ல, அங்க சுத்தி மலையா இருக்கும், ஃபுல்லா கிரீனா இருக்கும், ஃபுல் நிறைய மரங்க, ட்ரீஸ் ட்ரீஸ். ஆறு மாசம் நல்ல மழையா இருக்கும். மழையில நனைஞ்சிருக்கியா? ரெயின் ரெயின் ரெயின். நா சக்கின் ஃபிஷ் அதல் பஹார் அபுய் ரோஹல் பஹார் மாயர்ஜா பத்யுமென் ஆவ் தலாதா அண்ணா மாமா யாக்குன் வாஹித் பிலேல் ana asma south anuwancho bahar pramadam neenga rendu pera avanga bhashila pesuradha yaradhu paathanga na paakravangalukku paithiyam pudichirum iva pesunadhu unakku purinjuda iva ooru indonesia tsunami vandu naadu mulukka kondalichadhula iva appa amma kooda parandhavanga ellarume gaali sondakaranga veetla irundhu padichadhanaala iva matta tappicha summa okkara vachi ivulukku yaradhu soor poduvaangala adanaala dhaan inge anuppi vechitaanga மாச மாசம் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க ஒரு அடிமை கிடைச்சிட்ட. இந்தா இந்த போனை கையில வச்சுக்க, ராத்திரி மட்டும் ஆன் பண்ணா போதும். என்ன பகல்ல நீ காதுல போன் வச்சிருக்கிறத அந்த கிழவி பார்த்தான்னு வச்சுக்க, முதுகு பழுத்துரும். உங்க வீட்டுக்கு போன் நம்பரை கொடுத்துட்டு இந்த டைம்ல மட்டும் போன் பண்ண சொல்லு. அப்படி இல்லைன்னா வாங்குற சம்பளம் ரீசார்ஜுக்கே சரியா போயிடும். வரேன். عثمان கட்டையில போறவன் இவனுக்கு பாச கயிறு விழ மாட்டேங்குது. ரெடி பாபா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நில்றா. யா அல்லாஹ், கிழவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தான் சொல்றான். வேற எதுவும் தெரியலனாலும் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பொண்ணை மட்டும் மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிருவான். இடிக்கிறது கிள்றதுன்னு சேட்டை. கிழவனா இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆரம்பத்துல ஃபாத்திமாவை கூட இப்படிதான் தொல்லை பண்ணிட்டு இருந்தான். குல்த் நதீப் அர்தியாத் குவைஸ் يوم تكون هنا تكلم عربي ما في قرقر قرقر سمعت يا عثمان اشتي اشتي نادان كوبر رالنگ عثمان يس ترجم لها ايش اقول لك دايت مدام انت لازم تغسلين ستاير كلها غسليها كويس اداوده توني எல்லாம் சுத்தமா துவைக்கணும் بعد لما بدري يقوم اعطيه اكل இவ பையனுக்கு அத வெடிக்கிற மாதிரி இருப்பானே அவ எந்திரச்சதும் வாயில ஏதாவது திணிக்கணுமா اسمعيني بالليل جاينا ضيوف ولازم تسوي لهم طعام فهمها اكل هم راتري விருந்துக்கு தடபடலா செஞ்சு வைக்கணுமா இப்ப ஃபார்ம் ஹவுஸ் போறது கூட நல்லா கொட்டிக்கிறதுக்காக தான் திரும்ப வரும்போது நீ என்ன சமைச்சு வச்சிருக்கன்னு நினைச்சிட்டே வருவாளுங்க இந்த புடி இவளங்களை மேய விட்டுட்டு திரும்ப கூட்டி வரேன் வாங்க வாங்க மாரி மென்னாரிக் சுவாரா நாரிக்
சுவாரபர் சாமா டாயுங் 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 சம்பான். ஏன் நிறுத்திட்ட? வாய் ஸ்டாப். எல்லாரும் போயிட்டாங்க. ஆல் கோ. யூ சிங் சிங். யூ சிங். ஐயோ நான் பாட மாட்டேன்ப்பா. நான் நோ சிங். யூ சிங் 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 ப்ளீஸ் சிங். யா 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 மாரி மென்னாரிக் சுவாரா நாரிக் சுவாரா பரசாமா டாயுங் 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 சம்பான் லாலா லாலா. அதுவரை நீ வேண்டுமே காதல் வரும் ஓர் நொடியை அறிந்தவன் இல்லையே. நொடியெல்லாம் அருகில் நீ
வேண்டும் தீரியாமல் நீ வேண்டும் இனி யாரும் வேண்டாமே நம்மை மரணம் தீண்டாதே அறிந்தவன் இல்லையே கடவுளின் முகவரியை தெரிந்தவன் இல்லையே மடிவிட்ட மருநொடியில் இலைகள் தோறுமே காற்றடித்து முடிந்த பின்னும் வேர்கள் நாடுமே என் உள்ளம் அது போலே அடையின்னும் அது ஏனோ நம் காதலின் அன்பு இரும்பையும் துரும்பாய் அசைக்குமே காதல் வரும் ஒரு நொடியை அறிந்தவன் இல்லையே கடவுளின் முகவரியை தெரிந்தவன் இல்லையே என் நண்பனோட மச்சான் உஸ்மான் நாளைக்கு சவுதி போறான் போன உடனே விசா அனுப்புறதா சொல்லியிருக்கான் முதல்ல சின்ன வேலை தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான் அப்புறம் லைசன்ஸ் எடுக்கணும் அங்கே ட்ரக் ஓட்டினா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்கிறான் அங்கே ரெண்டு மூணு வருஷம் இருந்தால் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்பாவோட வைத்திய செலவு பசங்களோட படிப்புன்னு அது இதுன்னு 1000 பிரச்சனை இருக்கு இப்போ பத்தாததுக்கு உதாரித்தனமாக எங்கள் அப்பா வாங்கி வச்ச கடனும் என் மொத்த வீட்டு சுமையும் உங்கள் தலையில் ஏற்றி வச்சுட்டேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லடி என் வீட்டு பிரச்சனை உன் வீட்டு பிரச்சனைன்னு எப்போவும் பிரித்து பேசாத இது நம்ம வீட்டு பிரச்சனை என்னதான் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஹஸ்பண்டா தானே உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கேன் என்னதான் டீசெண்டான கணவனா இருந்தாலும் பொண்டாட்டி வேலைக்கு போனா மட்டும் பிடிக்காது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் வேலைக்கு போறேன் அது மட்டும் வேண்டாம் நீ வேலைக்கு போக வேண்டாம் நான் கொண்டு வரதை வச்சு நீ குடும்பம் நடத்தினா மட்டும் போ சரியா முட்டக்கண்ணி இதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்களோட பிரச்சனையே பழகனாலே கல்யாணம் பண்ணணும் வாழுங்க நம்ம ஊர் பிடிக்காம தான் வெளியூருக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா நீ வேற துணத்துணங்கிற இங்க பாரு நீ இதுக்குள்ள மூக்க நுழைக்காத எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது உங்களுக்கு தப்பா தெரியலையானா உங்களையும் நம்பி ஊர்ல உங்க குடும்பம் இருக்குல்ல அவங்க ஊர்ல தானே இருக்காங்க இங்க நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது இங்க பாருமா தங்கச்சி இந்த ஊர்ல கண்ணு காதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க நமக்கு வேண்டாத காரியத்தை பார்க்க வேண்டாம் கேட்க வேண்டாம் என்ன இந்தா இந்த மாசம் உன்னோட சம்பளம் ஸ்பான்சர் என்கிட்ட கொடுத்தம்ச்சா 600 ரியால் இருக்கு 600 ரியாலா என்கிட்ட சொன்னது வேறையாச்சு சொன்னது 800 ரியால் 200 ரியால் என்னோட கமிஷன் அந்த ஃபாத்திமா பொண்ணு அடிக்கடி என் ரூமுக்கு வரல அதுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பேன் அவளுக்கு கூலின்னு நினைக்காத அவள் மேலே உள்ள பாசம் அந்த காசெல்லாம் இப்படி தானே சரி செய்ய முடியும் எனக்கும் ஊரில் பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணுமே அப்போ இந்த காசை நானே ஊருக்கு அனுப்பி வச்சுட்டுமா அம்மா சீக்கிரம் வா லெட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அக்கா கிட்டே இருந்தான்னு பாரு இல்ல ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து டியூ சீக்கிரமா கட்ட சொல்லி வந்திருக்கு கண்ணியம்மா அஸ்வதி கிட்ட இருந்துன்னு நினைச்சேன் யாருன்னு பாரு மா வேகமா வாமா ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கு அக்காவா இருக்கும் எடு எடு ஹலோ ஹலோ இது அஸ்வதியோட வீடு தானே
ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் சவுதில இருந்து பேசுறேன். எனக்கு அஸ்வதிய பத்தின சில விவரங்கள் தெரியணும். சவுதில இருந்து? ஹலோ, யாருங்க பேசுறது? என் பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா? அவ ஏன் பேச மாட்டேங்கிறா? அஸ்வதியோட அம்மாவா நீங்க? ஆமா அப்பா. அஸ்வதி இங்க இருந்து கடைசியா உங்களுக்கு எப்ப போன் பண்ணாங்க தெரியுமா? ஈஸ்வரா, அவளுக்கு என்னப்பா ஆச்சு? என் பொண்ணு குரலை கேட்டு மாசம் அஞ்சாறு இருக்கும்பா. வாரம் தவறாம என் வீட்டுக்கும் அவ புருஷன் வீட்டுக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருப்பாளேப்பா. ரெண்டு மாசம் தவறாம படம் அனுப்பிக்கிட்டு இருந்தா. இப்ப போனும் இல்ல, லெட்டரும் இல்ல. அவன் நம்பருக்கு போட்டா எப்ப பாரு கிடைக்கிறது இல்ல. என் பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? யாரு யாரு நீங்க? எனக்கு காசு பணம் ஒண்ணு வேண்டாம். என் பொண்ண பக்கத்துல வச்சு பார்த்தா போதும். ஹலோ, ஆ ரசாக் சொல்லுங்க. அப்படியா பேசுனீங்களா? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அப்படியா? இங்க நம்ம பத்திரிகையில வந்த நியூஸ் பத்தி அவங்க கிட்ட சொன்னீங்களா? அஞ்சாறு மாசமா தான் பொண்ணோட விவரம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாய் கிட்ட என்ன என்னன்னு பேச சொல்றீங்க? எது எப்படியோ நாளைக்கு நான் வரையிடா போறேன். ஸ்ட்ரெயிட்டா ஸ்பான்சரோட வீட்டுக்கே போய் நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். கிடைக்கிற விவரங்களை எனக்கு அப்பப்ப சொல்லுங்க. சண்டே நியூஸ்ல ஏதா போலன்னா உனக்கு தலைய வெடிச்சிருமே. ஆ ரசாக், ஒரு மூணு காலம் ஃபில்லப் பண்ற மாதிரி ஏதாவது நியூஸ் இருந்தா கொடுங்க. வர வேண்டிய விளம்பரம் வரல. நான் ஒரு சாதிக் பாஷா மேட்டர் சொன்னால அதையும் போட்டுரு. நான் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பத்திரிக்கைக்காரனே சாதிக் பாஷா நியூஸ போட பயப்படுறான். அதான் பெரியவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வந்தாச்சே, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? இனிமே கேம்ப்ல வச்சிருக்க முடியாது. இங்க எந்த ஊருக்கு அனுப்பலாம்னா திருப்பி அனுப்ப வேணாம்னு உங்க பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க. அப்படியா? ஏன் நல்லா பாருங்க, எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். நாலு பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை இவன் ஒரே ஆளை சாப்பிட்டு எங்களெல்லாம் பட்டினி போடுறானே. உப்பும் புளி இல்லாம சாப்பிடவே வெறுப்பா இருக்கு. இது வெறும் சக்கையை திங்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, என்னை விட்டுட்டு ஒரேடியா போயிட்டீங்கல்ல. ஒரு பிரியாணி வாங்கி தங்கன்னு சொல்லி மூணு நாள் ஆச்சு, ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியாது ரசாக்கு. என் கையில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போறப்ப சிகரெட்டுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு போ. புரிஞ்சுதா? ம், எங்க கிளம்பிட்டியா? இந்த கால்கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் டீபோர்டேஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். ஏ, நான் ஊருக்கு போறத பத்தி சொல்லல, பிரியாணிக்கு மறக்காம காசு கொடுத்துட்டு போன்னு சொல்ல வந்தேன். சரி, வர வெள்ளிக்கிழமை கேம்ப்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குண்ணே, கம்பெனி ஆள் இல்லாம வேற ஒருத்தனை பார்த்தா ஏன் வேலை போயிருண்ணே? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். பாஸ்போர்ட் இல்லாத ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்து நானா மேல இருந்து கீழே குதிக்க சொன்னேன்? தெரியாம நடந்துருச்சு. ரசாக்கண்ண எதுவும் செய்யலனா அவனத்துக்கு நாங்களே வெளியே போட்டுருவோம்ண்ணே. என்ன ரசாக்கண்ணனுக்கு வேஸ்ட் பொருள் அள்ளிட்டு போறதா வேலையா? வாங்கண்ண போலாம். ரசாக்கண்ண என்ன கைவிட்டு போறீங்க? நீங்க ஒரு ரெண்டு நாள் அவர் அங்கேயே தங்க வைங்க, அதுக்குள்ள அவருக்கு ஒரு வழி கிடைக்காமல போயிடும். روح من هنا ما ابغي اسمع شيء. هذه الخدامه اساءت لسمعتي. روح روح. ساكت. لوكي خرت مين عندي لاسم انا يعرف انا يجي من سفره. لا تتكلم ولا كلمه. ما ابغي اسمع شيء من المليباري. انا عارف تريا دنيتك يا ابن الخربان. نيجي قوم انت مكبرك والا ابلغ الشرطه. قد لوس. இன்னொரு கவர் ஸ்டோரி கிடைக்கும், பாக்கெட்ல இருக்கிற பணமும் செலவாகும். அஜித்துக்கு வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக மட்டும் நான் இங்க வந்து பார்க்கல வரதா? ஒருவேளை அஸ்வதி நிரபராதியா இருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணு மிஸ் ஆனதுக்கான காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். انت مسلمه الله ما يغفر لك اللي عملتيه.
انا اترك عشان انت معنا من 10 سنين. ما ابغي اشوفك هنا ثاني. روح من هنا ولا اسلمك للشرطة. اللي جوا ما تعطيني حتى مويه. ஃபாத்திமா, அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. அக்குள் நோ ஃபுட் ப்ராப்ளம். அக்குள் நான் தான் பிரச்சனை வரும்னு ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க ரெண்டு பேரும் தான் கேட்கல. ஹலோ உஸ்மானா. ஹலோ தங்கச்சி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு. இப்போ என்னோட கவலையெல்லாம் அந்த ஃபாத்திமா பொண்ணை பற்றி தான். அந்த ராட்சசனுங்க அவளை கொல்லாமல் விட மாட்டானுங்க. அதுக்குள்ளே அவளை நீ அங்கேருந்து தப்பிக்க வச்சிரு. அவளுக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருவேன். அங்கேருந்து தப்பிக்க நீ தான் ஏதாவது உதவி செய்யணும். தப்பிச்சு போகணுமா? எப்படி எங்களால் முடியும்னா? இப்போ தப்பிச்சா யாருக்கும் தெரியாது. நான் வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். ப்ளீஸ்மா தங்கச்சி, கொஞ்சம் உதவி பண்ணு. உங்க ரூம்ல ஏசி இருந்த இடத்துல பழகிய வச்சுதான் அடைச்சிருக்காங்க. அது வழியா குதிச்சா பின்னாடி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். நான் அங்கதான் நின்றுட்டு இருக்கேன். ஃபாத்திமா கிட்ட போன கூட நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ உஸ்மான். انزل ليش ما خبرتيني؟ كنت بطرش الدنيا وين؟ والله خلاص اوكي. يلا لا تتاخري. يلا باي. அதான் நம்ம ராதாகிருஷ்ணன். Yeah.
ايش هذا؟ انت ما تعرفين اسمي؟ يلا اكوي قدامي. اوف، الظاهر هذه ما تبغى تتعلم، لكن انا اللي بعلمك. வீட்டு வேலை ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது. அரபிங்க வீட்டிலலாம் எல்லா வேலைக்கும் மெஷின் இருக்குது. அதை ஆன் செஞ்சு ஆஃப் செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அவ்வளோதான். ராதாகிருஷ்ணன் அண்ணாக்கு விசா ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது நம்ம உஸ்மான் தான். அங்கே அவன் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கான். வீட்டிலேயே தங்க வச்சு சாப்பாடை போட்டு 800 ரியால் சம்பளம் தராங்க. 800 ரியாலுங்கிறது நம்ம நாட்டில் 10-15,000 ரூபாய் இருக்கும். சரினா சொல்லுங்க, நம்ம அஸ்வதிக்கு வேலை கேட்டு சொல்கிறேன். வேண்டாம் சுதீர், அந்நிய நாட்டில் ஏதோ ஒரு வீட்டில் 10 பாத்திரம் தைக்க நான் அவளை அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு என் பக்கத்திலேயே இருக்கட்டும். பரவாயில்லப்பா, நான் போறேன். இங்க உட்காந்து என்ன அழுதுட்டு இருக்கவா சொல்றீங்க? Good. Sleep. Good night. ஓ பிடிவாதத்தால் தான் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேம்மா. Thank you.
ஹலோ உஸ்மானா. சொல்லுமா தங்கச்சி. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலடா. இனி நான் இங்க இருந்தனா செத்து போயிடுவேன். இங்க வந்து 5 மாசம் ஆயிடுச்சு. ஊருக்கு காசு அனுப்பல, போன் கூட பண்ண முடியல. என்னை எப்படியாவது ஊருக்கு அனுப்பிடுங்க. என்னால தாங்க முடியல, சித்திரவதை பண்றாங்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நான் இங்க இருந்து தப்பிச்சாகணும். இப்ப அங்க யாரும் இல்லையா? இல்ல, ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்காங்க. அப்போ எல்லாரும் ராத்திரி தானே வருவாங்க. சரி ஒண்ணு பண்ணு, அன்னைக்கு ஃபாத்திமா தப்பிச்ச மாதிரி ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. சாயந்தரம் மசூதியில் நமாஸ் சத்தம் கேட்டுதான் வெளியில் வந்துரு. இடது பக்கம் போய் வலது பக்கம் திரும்பினேன்னா அல்வாதான் ஒரு மளிகை கடை இருக்கும். நம்ம ஊர் ஆள் தான், பேர் அபுக்கா. அவர்கிட்ட நான் பேசிடுறேன். அவர் எப்படியாவது நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்துருவார். நான் இப்போ ரியாதில் இருக்கேன். யோசிக்க வேண்டாம், கேட்டு முன்னாடி தான் எப்படியாவது போயாகணும். அங்கே நந்தி மாதிரி வாட்ச்மேன் நின்றுட்டு இருப்பான். அந்த ஆள் கண்ணில் மட்டும் பற்றாத. இந்த வாய்ப்பு மறுபடி கிடைக்காது, எப்படியாவது தப்பிச்சிரு. புரியுதா? ஒன்னும் யோசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது தப்பிச்சு வந்துரு.
انت جالس هنا؟ فين راحت الخدامة؟ بابا ما يعرف ما يعرف طلع السيارة بسرعة. நீயும் சிகரெட் பிடிக்கிறியா? என்ன பண்றது ரவி, நமக்கு நேரம் சரியில்லைன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ம், இந்தாங்க. ஒரு பாக்கெட் தான் வாங்கியிருக்கியா? இவர் முகமது பாஷா, கட்டுப்பிடிக்கிற வரைக்கும் இவர் இங்கதான் தங்குவாரு. நீங்க உள்ள வாங்க. பாத்து
வாங்க பாத்துக்காங்க. இவரை ஊருக்கு டிபோர்ட் பண்ணணும்னா போலீஸ் மூலமா ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். காலு வேற அடிபட்டிருக்கு, பாவம். அதான் பயங்கர பசி. இப்ப வர வேலை தானே பிரியாணியும் சிக்கன் 65 சாப்பிட்டீங்க? என்னன்னே தெரியல. எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒரு சிகரெட் அடிச்சா உடனே ஜீரணம் ஆயிடும். இங்க ஆஸ்ட்ரே கிடைக்குமா? இது வேறையா? அந்தாலும் ஒரு அப்பாவி கட்டின பொண்டாட்டியே இந்த அளவுக்கு சோறு வடிச்சு கொட்ட முடியலன்னு போயிட்டா அவ என்ன பண்ணுவா? பாவம். அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு கொண்டு வர வருமானத்துலதான் இவங்க மூணு பேரும் சாப்பிட்டாகணும். இந்த நேரத்துல இந்த பெரியவர் ஊருக்கு போனா அவங்க சாப்பாட்டுக்கு திண்டாட வேண்டியதான். அதான் அனுப்ப வேண்டாங்கிறாங்க. நல்லா பார்த்தாவே தெரியுது. இங்க பாருங்க, உங்க மனிதாபிமானத்தை வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். ஆமா, இங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தாதா? பிரச்சனையே வெளியில இருந்து வேற கொண்டு வரணுமா? வெளியால இங்க தங்க வைக்கிறது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, விசா இல்லாத ஆள இங்க தங்க வைக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? பொண்டாட்டி சரினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியல, நான் எப்படி பாதையில விட்டு வருவேன்? பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரதுக்குள்ள சீக்கிரம் உலைய வச்சிரு, இல்லனா அவங்க சாப்பிட சோறு இருக்காது. ஹலோ, சொல்லு வரதா. ஆமா உஸ்மான், என்ன கண்டுபிடிச்சிட்டியா? எங்க? நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். என்னது? நான் உங்ககிட்ட ஆஸ்ட்ரே தானே கேட்டேன். செல்லம், நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ ஒண்ணு பண்ணு, ரெண்டு முட்டை எடுத்து அவருக்கு ஆம்லெட் போட்டு கொடு. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருல. ஆம்லெட்ல கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியா போடு, அப்படியே பெப்பரும். கொஞ்சம் காஃபி போட்டு பிளாஸ்க்ல வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு அடிக்கடி காஃபி குடிச்சே பழகிடுச்சு. நீங்க உஸ்மான் தானே? ஆமா. அது ரெண்டு மூணு நாளா உங்களை தேடி கண்டுபிடிக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்க யாரு, என்ன விஷயம்? நீங்க புரேடாவில் ஒரு அரபி வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துருக்கீங்கல்ல? அது முன்னாடி, இப்போ நான் வேற இடத்துல வேலை செய்கிறேன். பரவாயில்ல. ஆனால் அஸ்வதி இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அஸ்வதி? அப்படி யாரும் தெரியாது. நீ வேலை செஞ்ச அந்த அரபி வீட்டுக்கு ஊர்ல இருந்து அஸ்வதியை கூட்டு வந்ததே நீ தானே? ஓ, அந்த பொண்ணா? கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஊருக்கார பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு வேலைக்கு கூட்டிட்டு வந்து உதவி பண்ண. நன்றி கேட்டவ. இங்கே வந்து தின்னு கொழுப்பெடுத்து போய் என்ன காரியம் பண்ணியிருக்கா துரோகி? அப்படின்னா பேப்பரை படித்து விவரத்தை தெரிஞ்சு வச்சிருக்க. ஆ, தெரியும். நேற்று நான் ஸ்பான்சர் வீட்டுக்கு போயிருந்தேன், உன்னையும் ரொம்ப அசிங்கசிங்கமாக திட்டினாரு. நீ ஏன் அந்த வேலையை விட்டு நின்னான்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சரி, அந்த அரபிகார வீட்டிலேருந்து நகை பணத்தையெல்லாம் அஸ்வதி திருட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அது சரி, அந்த திருடியோட சேர்த்து என்னையும் கோத்து விடலான்னு பார்க்குறீங்களா? அவன் வாழ்கிறதுக்காக போராடிட்டு இருக்கான், வந்துட்டார் பெருசாக கேட்க. உஸ்மான், அஸ்வதி பத்தின விவரங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த பாவப்பட்ட பொண்ணை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும் இல்லையா? காப்பாத்தணும்னு தான் ஊர்ல இருந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து வச்சேன். இனியும் காப்பாத்தணும்னா ஏன் உயிர் தான் போகும்? அது எனக்கு தேவையில்லாத வேலை. தம்பி, நான் அவளை திருட சொல்லல, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, இதை பத்தி கேட்க அந்த பொண்ணுக்கு நீங்க யாரு? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா வரதா? என்ன நீங்க பார்த்தாலே தெரியல அவன் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு. அவனுக்கு நிச்சயமா தெரியும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு.
மூல. ايش رياض؟ رياض انت رايحه الرياض؟ رياض رياض انت رايحه الرياض؟ رياض تعالي معنا. لا 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 يلا ركب السيارة يلا بسرعة بسرعة. السيارة اليوم هذه الرياض. لا تخافي اطلعي من السيارة اطلعي. يلا يا حلوة. تعالي يا حلوة ها تعالي. تعالي ليلى 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 اجلسي هناك. ليلى ليلى يا ليلى. يلا يلا شيل شيل هذا شيل فوق. لا تخافي تعالي اجلسي هنا. اكلي. ايش عملت للحرمة؟ ليش خايفة؟ اي ما عملت شيء. اكلي اكلي اكلي. ليش خايفة؟ ما بناكلها.
هي حلوة مرة وهي خايفة كيف تكون لما ناكلها؟ استووا واعتدلوا يرحمني يرحمكم الله. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. எங்கேயாவது போய் தப்பிச்சிரு, நிக்காத, போ. அவங்க கண்ணுல படுறதுக்கு முன்னாடி ஓடிடு. இப்படியே நேரா ஓடு, இங்க நிக்காத, போ. எங்கேயாவது ஓடி போ, உன் மானத்தை காப்பாத்திக்கோ, போ. தப்பிச்சு போயிடு. السلام عليكم ورحمة الله. السلام عليكم. ها؟ سوي روحك تصلي؟ فين الحرمة؟ قل لي يا حيوان، قل لي فين وديت فين؟ قل لي يا كلب، قل لي فين وديت فين؟ قل لي يا حيوان، فين وديت ما بتقدر تهرب عني من الصحراء، بلاقيها بلاقيها. பசேர், டே பசேர், ஹம்ம்
டேய் பசேர், எங்க போய் படுத்து கிடக்குறோம் இந்த காட்டம்? இப்படி கொடுமைப்படுத்திருக்காங்களே, நீ மறுபடியும் தப்பிக்க பாத்தியா? இங்கிருந்து தப்பிக்கிறது எமன் கிட்ட மாட்டுற மாதிரி உனக்கே தெரியும்ல. இங்க வந்துட்டா பாம்பு புத்துக்குள்ள கைய விட்ட மாதிரி. 5.5 வருஷமா நானும் இதே வேலையதான் செஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு போக போக பழகிடுச்சு, உனக்கு அதே மாதிரிதான், புரிஞ்சுக்கோ. ஆடுங்க கத்திக்கிட்டு இருக்கு பாரு, போ போய் தீனி போடு. நான் தப்பிச்சு போக நினைக்கலண்ணா. பாலைவனத்தில் எங்கடா போய் தேடுறது? அவங்க கிட்ட அந்த பொண்ணு மாட்டிருக்கோம். இங்கிருந்தோ அந்த பொண்ணு விடு பசீர். போதும் பசீர், நாம திரும்பி போலாம். கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம்னா தலைவலிட. உன்னோட எனக்கு மதியத்துக்குள்ள போயாகணும். அவ எங்க போய் தொலைஞ்சா என்ன? அவன் உன் கூட பிறந்தவளா? தா வண்டி எடு. நிறுத்து நிறுத்து, வருதுண்ணா வண்டி நிறுத்து. பரதண்ணா சீக்கிரம் வா. ஏய் பயப்படாத, நான் தான் உன்னை நேற்று தப்பிக்க வச்சு போன்னு சொன்னேன், அது நான் தான். இவர் எனக்கு அண்ணன் மாதிரி. பரதண்ணா
நேற்று ராத்திரி முழுக்க நீ அவங்க யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருந்தேன். கடவுள் காப்பாத்திட்டாரு. அவங்க நிச்சயம் எப்படி தேடி வருவாங்க, அந்த அரக்கனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும். அதுக்குள்ள இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போ. பரதண்ணா உதவி பண்ணு, உன் வண்டியில கூட்டு போய் ரோட்ல விடுங்க. பரதண்ணா யோசிக்க நேரம் இல்ல, அவங்க ஒரு ஏத்துக்கு தானே போகணும். ரசாக் சார், என்ன ஞாபகம் இருக்கா? ஆ, நீங்க யாருன்றது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியில வாங்களேன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். எனக்கு அன்னைக்கே தெரியும். அஸ்வதி அன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தா. பாத்தியா என்ன போட்டிருக்குன்னு பாரு. இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவளோட கூட்டாளி நான் தான் அந்த ஸ்பான்சர் சொன்னான்னா என் கதை அப்பயே முடிஞ்சது. இவ நம்ம நாட்டு போன்றா, இவளை நாமளே நம்மளாம் எப்படி? நான் நம்பினாலும் நம்மளனாலும் கேஸ் பேப்பரில் வந்துருச்சு, இனி இங்கே வாழ முடியுமா? ஏமா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? தப்பிச்சு வந்ததும் அபுகா கடைக்கு போகணும்னு சொன்னல. ஆனால் இவன் அங்கே போல. 8 மணிக்கு கடையை போட்டுற அபுகா 10 மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தாரு. இவ வருவான்னு அது இருக்கட்டும், இவ தப்பிச்சு போய் 2 நாள் ஆகுது. எங்க போனா என்ன பண்ணிட்டு வந்தான்னு யாருக்கு என்ன தெரியும்? உன்கிட்ட கதை கேட்க நான் வரல உஸ்மான். இவ்வளவு உன்கிட்ட சேர்க்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மத்ததெல்லாம் எனக்கு வேணாம். இங்க பாருப்பா, நான் சவுதிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு வாட்டி கூட கிடைக்கலையே. இப்படி தப்பு தப்பா பேசினா என்கிட்ட உதவ வாங்குவ. இவ்வளவு வச்சு ஊரை சுத்தி ஆசையை தீர்த்துட்டு என் தலையில கட்ட பாக்குறியா? மரியாதையா சொல்றேன், வேற யாராவது இல்சமா இருப்பான், அவன் தலையில போய் கட்டு. என்னடா சொன்ன? அந்த நேரத்தில் நான் ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்னை பற்றி மட்டும்தான் நினச்சேன். சில சமயம் நான் சுயநலமாக தான் நடந்திருக்கேன். அஸ்வதியை தப்பிக்க வச்சது நல்ல எண்ணத்தோடு தான். என் கூட இருந்த இந்தோனேஷியா பொண்ணை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டேன். அதே மாதிரி இவளுக்கும் நல்லது செய்யலான்னு தான் நினச்சேன். இப்போ என்ன திடீர்னு மனசு மாறிட்டேன், குற்ற உணர்ச்சியா? நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் அவளோட முகம் மனசுக்குள்ளே வந்து வந்து போகுது. எந்த சொந்தமும் இல்லாத நீங்கள் அவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஊர்க்காரனானா எந்த முயற்சியும் எடுக்காமல் போலீஸ்காரனுக்கு பயந்து பயந்து தான் இந்த ஊரில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஊரில் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறேன்னா. ஏதாவது முயற்சி பண்ணி அவளை கண்டுபிடிச்சிருங்க. அஸ்வதியை கூட்டி வந்த அந்த ட்ரக் டிரைவர் யாரு? அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ரியாத்துக்கு வந்தா காப்பாத்தணும் சொல்ல இந்த பரதேசி தானா?
அவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா கேக்குறல? உயிரை வாங்குறான். இறங்கி போ, இங்கிருந்தே வேற வண்டி கிடைக்கும். புரைடோக்கு வேற எங்கேயோ போய் தொலை, என்னால இவ்வளவுதான் முடியும். நேரத்து வீணாக்காத இறங்கு. ஏறிவா, சொல்றது கேக்குதுல, ஏறு. நீங்க போங்க. என்னது, ஒரு ராத்திரி முழுக்க பஸ்ர அவங்க கிட்ட உதவ வாங்கினது உன்னோட உயிரையும் மானத்தை காப்பாத்துறதுக்கு? அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை வழியில விட்டுட்டேன்னா இப்படி உலக்க மாதிரி நிக்காத, ஏறு. தெரியும் காலம் என்ன
நிற்கின்ற நேரம் அமைதியை இருளோ உணருமோ, அமைதியை இருளும் உணருமோ. தொடருமோ பயணம் பயணம் தொலையுமோ சலனம் ரசாலுக்கா இருக்கல சட்டம்லாம் தெரியும்ல, சொந்த பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை தங்க வச்சிருக்க. எனக்கு தெரியும்ண்ணா, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ரஹீம் இதை வீட்டில் கொடுத்துரு. அந்த பொண்ணை நான் யாருன்னு பார்த்ததே இல்லை. அவ ஒரு அப்பாவின்னு ரஹீம் தான் சொன்னான். பரதனும் நல்லவன்தான், என்ன கொஞ்சம் கோவக்காரன், பேசி பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவன் தான் வேற எங்கேயோ போயிட்டானே. கடவுள் காப்பாத்துவான். அப்போ ஓகே, இது அடல்ட்ரியான கேஸு. ஆனால் இந்த நியூஸ் நமக்கு பத்தாது, இது எல்லா பத்திரிகையிலையும் வரும். நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ். ரசாக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் இந்த கேஸுக்காக ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க. நாம் இன்னொரு ஆங்கிளில் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணணும். ஜெயிலுக்கு போய் முதல்ல அந்த பொண்ணு கூட பேசுங்க. அப்புறம் டிரைவர் உஸ்மான், அஸ்வதியோட ஸ்பான்சர், இப்படி எல்லார் கூடவும் கலந்து பேசி ஒரு லைஃப் ஸ்கெட்சை ரெடி பண்ணுங்க. ஊரில் இருக்கிற வறுமை, அந்த அரபியோட வீட்டில் பட்ட வேதனை, பாலைவனத்தில் அவப்பட்ட கஷ்டம், அப்படி எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து சும்மா குஜாலாவா ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கிளுகிழுப்பான கவுண்டன் ஸ்டோரி. என்ன ரசாக், ரசாக் குஞ்சாண்டியூர்னு ஊரு பேரை போட்டு நீ எழுதும் போது இங்க இருக்க எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துடும். உயிரையும் மானத்தையும் பணையம் வச்சு ஒரு தமிழச்சி நடத்தின மரண போராட்டம்னு எழுதுனு வச்சுக்க. ரசாக் கழுத்துல டை கட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிக்கு எப்படி தெரியும் மக்களோட கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை சந்திக்கிற பல பேரை பாத்துக்கிட்டு இருக்கேண்ணா. அப்பெல்லாம் நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் அது மனுஷனாக இருந்துப்பாரு. தாலி
என் பேர் ரசாக். நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? எனக்கு எல்லா விவரமும் தெரியும். அரபிக்காரன் வீட்டிலேருந்து தப்பிச்சு இங்கே கொண்டு வந்து அடைச்சது வரைக்கும் இங்கே இருக்கிற சட்டத்துக்கு மனசாட்சிங்கிறது கிடையாது. நீ அனுபவிச்சுதான் ஆகணும். ஸ்பான்சர் உன் மேலே கொடுத்த கேஸ் கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்காது. அது பொய் கேஸ்ன்னு தானாகவே தள்ளுபடி ஆகிடும். நான் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் விவரமாக பேசிட்டேன். பயப்படாத, நீ ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொல்ல. உன்னால் அவங்க கிட்ட பேச முடியாதுங்கிறதுனால நான் நிறைய பொய் சொல்லிட்டேன். அதை எந்த அளவுக்கு நம்பினாங்க தெரியாது. தண்டனை முடிஞ்சதும் நீ இந்தியாவுக்கு போயிடலாம். தைரியமாக இருங்க தோழி, நான் உன் கூடவே இருப்பேன். நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் என்ன? நீங்க எந்த அறிமுகத்தில் தோழரு அஸ்வதியை காப்பாத்தி நல்லது செய்ய நினைச்சீங்க? இதெல்லாம் நம்ம தமிழருக்கே உரிய பண்பாடு இல்லையா தோழரு? அதை மாற்ற முடியுமா? இந்தியாவில் உங்கள் வீட்டில் யாருக்காவது தெரியப்படுத்தணுமா? வேண்டாம், நான் போய் பார்க்கவோ? எனக்காக காத்திருக்க யாருமே இல்லை. நீங்கள் எனக்காக எதுவும் செய்ய தேவையில்லை. உங்களோட விசாவை உங்கள் ஸ்பான்சர் கேன்சல் பண்ணிட்டான். இனி டீபோர்டேஷன் தான் வழி. யாரும் இதுக்கு முயற்சி பண்ணலன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்புறம் வாழ்க்கையை நீ ஜெயிலில் தான் கழிச்சாகணும். உனக்காக யாரும் காத்திருக்கலைனாலும் நீ கண்டிப்பாக சொந்த மனுக்கு தானே போயாகணும். எனக்கு அங்கே எந்த சொந்தமும் இல்லைன்னு தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு பாவப்பட்ட பொண்ணை தெருவில் விடக்கூடாதுன்னா நான் ஏன் கூட கூட்டிகிட்டு வந்தேன்? என்னாச்சு, விதியினை சும்மா விடுச்சா? நீ வந்ததுலேருந்து பாலைவனத்தில் தானே வேலை பார்த்துட்ருக்க. எந்த செடி கொடியும் வளராதுன்னு நினைக்கிற இந்த வறண்ட பாலைவன மணல்லையும் எங்கேயாவது ஒரு சில செடி வளர்ந்துக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அந்த கொதிக்கிற பாலைவன மணலையும் ஒரு சின்ன செடி தோக்கடிச்சிடுதே தோழா. ஒரு சின்ன செடிக்கு அவ்வளோ வீரியம் இருக்கும்போது நாம் மனுஷங்க எவ்வளோ வெறி இருக்கணும். நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க ரசாக்கனே? என்னாச்சு? டெய்லி எம்பசிக்கு போயிட்டு வந்துட்டுமா இல்லையா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் உங்க பாஸ்போர்ட்டை நீங்க புதுப்பிக்கணும் புதுப்பிக்கணும்னு. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளை மறுநாள் பாத்துக்கலாம்னு விட்டுட்டீங்க. மத்தவங்க வேலைக்காகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்க வேலையை மறந்துட்டீங்க. இன்னைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளி, ரெண்டு நாள் லீவ் இல்ல. எதுக்கு என்னோட பாஸ்போர்ட்டை நீ அர்ஜென்ட்டா புதுப்பிக்கணும்னு சொல்ற? இப்பதான் ஊர்ல இருந்து போன் வந்துச்சு, நீங்க அப்ப உள்ள இருந்தீங்க. என்ன விஷயம் வருதா? அங்க உங்க அம்மா இறந்துட்டாங்க ரசாக்கண்ணு. திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வழியிலேயே இப்ப எப்படி நான் ஊருக்கு போவீங்க? தம்பி, என் இடத்துல இருந்து எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். மசூதிக்காரங்கிட்ட பேசி அப்பா சமாதி இருக்கிற இடத்துலயே அம்மாவுக்கு சமாதி கிட்ட சொல்லு. அம்மாவோட அந்த கடைசி ஆசையை நாம நிறைவேற்றணும். சரி, கிளம்புங்க. நாங்க எல்லாரும் அம்மா ஆத்மா சாந்தியடைய வேண்டிக்கிறோம். அம்மாவுக்காக என்னால் அதை மட்டும்தான் செய்ய முடியும்.
டிக்கெட்டும் அவர் பாசும். நாம தூக்கத்தில் நிறைய கெட்ட கனவுகள் காண்றோம், முழிக்கும்போது அதை மறந்துடும் இல்லையா? அதே மாதிரி நீ இங்க பட்ட கஷ்டத்தையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். இங்க நடந்ததையெல்லாம் இந்த பாலைவன பூமியிலேயே புதைச்சிட்டு தான் நீ விமானம் ஏறணும். இந்த பயணத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, இதுதான் ஆரம்பம். அப்படித்தானே தோழ? நான் கிளம்புறேன். ஹலோ. ஆமாம், அப்படியா? எந்த ஆஸ்பத்திரி? ஆ, இப்போ நான் உடனே வந்துடுறேன். பாலைவனத்தில் கிடைச்சிச்சு. இவரை உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயும் நான் பார்த்ததில்லை.